ये पुण्य सत्य टाढ़ना ताला मुड़ गया किल्ले ने सुना ला अद काके नीर रची नीर बैल गये ना पुण्य नब्बे पैसे कह कल ये अब वो मरा परित लाने के आतर तो ये ला अपने से ये कुड़े साधारण विषय ना ये अद कपरे ये पुण्य टिका का अपन लाये तक टन किप्पे अपन का न्याय घट बंदर का अब वार की एक केल्वी कुड़िया रख என்ன சம்பந்தம் இது கேள்விக்குறியா இருக்குன்றீங்க நீங்க இங்க வந்து நியாயம் கேக்குற அளவுக்கு உங்க பொண்ணுக்கு அப்படியே அநியாயம் நடந்து போச்சு நினைச்சேன் வீட்டு படி ஏறி வரும்போதே ஏதோ வில்லங்கத்தோட தான் நீ வர்றேன்னு என்ன நியாயம் கேக்க போற யோ வீட்டுக்கு வந்த மட்ட கொஞ்சம் மரியாதையா பேச ஏய் எல்லா மரியாதையும் எனக்கும் தெரியும்டி சொல்லுங்க என்ன பிரச்சனை இதான் பிரச்சனை என்னடா இதெல்லாம் யார் இந்த பொண்ணு என்னடா இது இதெல்லாம் உண்மை இல்லமா அப்ப இதெல்லாம் போலியா கிராபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கறியா ஏ அப்படி பண்ண முடியாதா இல்ல நீ அப்படி பண்ணி கொண்டு வந்திருக்க முடியாதா ஓஹோ உண்மை என்னன்னு தெரியிறதுக்கு முன்னாடி இது டூப்ளிகேட்னு சொல்லிட்டீங்களா பரவாயில்லை அது டூப்ளிகேட்டாவே இருந்துட்டு போட்டான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இது என்ன தெரியுமா போட்டோல இருக்கிற அந்த பொண்ண உங்க பையன் கல்யாணம் பண்ணி தனியா குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கிறதுக்கான அத்தாட்சி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அதோட ஜெராக்ஸ் காப்பி எம் புள்ள மேல இருக்கற போறா மேல யாரோ தப்பு தப்பா இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க சம்பந்தி அவன் அப்படிப்பட்ட புள்ளையே இல்ல டேய் என்ன மர மாதிரி நிக்கற வந்து நான் இப்படி எல்லாம் பண்ணலன்னு சொல்லுடா நான் சொல்றத கேளுங்க தயவு செஞ்சு என்ன முடிவு எடுத்துறாதீங்க நடந்த உண்மை என்னன்னா என்ன உண்மை போ யோகிதா கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுமே ஏ பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து தெரிஞ்சிட்டேன்னு சொல்லி எனக்காக உருகினி என்ன உன்ன நான் காதலிச்சி எங்க அப்பா அம்மா பேச்செல்லாம் மீறி உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பெத்தவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு நீ रंजनी மூணு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்ச பொண்ணோட இப்படி ஒரு போட்டோ புருஷன் பொண்டாட்டினு ரேஷன் கார்டுக்கு அப்ளிகேஷன் நீ சொல்ற இதெல்லாம் நாங்க நம்பணுமா நடந்தது என்னன்னு நான் சொல்லவே இல்லையே என்ன முழுசா சொல்ல விடுங்க அதுக்கு அப்புறம் நீங்க முடிவெடுங்க என் ஃப்ரெண்ட் ரவி உங்களுக்கு நல்லா தெரியும்லமா ஆமா தெரியும் அவனோட மாமா பொண்ணு தான் இந்த ரஞ்சனி ரவியும் ரஞ்சனியும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க அவனுக்கு வேலை இல்லாததால அவங்க மாமா பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ரவி வேலை விஷயமா மும்பைக்கு போயிருக்கா அந்த சமயத்துல ரஞ்சனியோட அப்பா ரஞ்சனிக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு இவ ஊரை விட்டு ஓடி வந்துட்டா வந்த இடத்துல ரவி இல்லாததால என்கிட்ட வந்து நிலைமையை சொல்லி அழுதா ரவி வர வரைக்கும் இந்த பொண்ணை எங்கேயாவது தங்க வைக்கலான்னு லேடிஸ் ஹாஸ்டல் அங்கங்க உண்மையை சொல்லி இடம் கேட்டேன் ஆனா யாரும் தரவே இல்லை தனியா வீடு எடுத்து தங்க வைக்கலான்னா எங்கேயும் வீடே கிடைக்கல அதனால
ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு போய் சொல்லி தங்க வச்சேன். அந்த பொய்ய ஹவுஸ் ஓனர் நம்பணுங்கிறதுக்காக இந்த போட்டோவை எடுத்தோம். ரேஷன் கார்டு அப்ளிகேஷன், ஹவுஸ் ஓனர் ஏற்பாடு, இதெல்லாம் மும்பையில் இருக்கிற என் ஃப்ரெண்டு ரவிக்கும் தெரியும். ரஞ்சினி என்னோட தங்கச்சி மாதிரி, அவ என்ன அண்ணா அண்ணான் தான் கூப்பிடுவா. இதுதான் உண்மை. நல்லா இருக்கு நீ சொல்ற இந்த கதை. இதை சினிமாவை எடுத்தா நல்லா இருக்கும். ஆமா, இதையே நீ முன்னாடியே சொல்லல. முன்னாலேயே சொல்லியிருந்தா நம்பியிருக்கலாம். கையும் களவுமா மாட்டத்துக்கு அப்புறமா சொல்ற? முன்னாடியே சொல்லியிருக்கலாம். நான் சொல்லாம மறைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரேவதிக்கும் எனக்கும் ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. இந்த நேரத்துல இந்த விஷயத்த சொன்னா தேவையில்லாத குழப்பம் இருந்தா நான் எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டேன். நீ சொல்ற எதையும் நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ தப்பானவங்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னா அதுக்கான ஆதாரத்தை காட்டு. அதுக்கப்புறமா நீ சொல்றத நான் கேட்கறேன். ஏய், என்னடா யோசிக்கிற? இந்தாலும் ஆதாரத்தை காட்டுன்னு சொல்றாருல்ல. இந்த பார், சம்பந்தப்பட்ட பொண்ணை வர சொல்லு, உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போட்டோம். வேணும்னா என் ஃப்ரெண்டு ரவிக்கு ஃபோன் போட்டு தரேன், அவனே எல்லா உண்மையும் சொல்லுவான். என்னாச்சு? என்ன வாசு, என்ன லைனே போக மாட்டேங்குதுப்பா. நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் லைன் கிடைக்கும். இல்லாத நம்பருக்கு ஃபோன் போட்டா நாட் எக்ஸிஸ்டன்ட் தான் வரும். நான் நேத்து கூட அவங்ககிட்ட பேசினேன். நேத்து பேசிருக்க, இன்னைக்கு லைன் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? ஏதோ சமாளிக்க பாக்குற. உங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த பொண்ணை வர சொல்லு. ஆமாண்டா வாசு, நீ உடனே ஃபோன் போட்டு அந்த பொண்ணு இங்க வர சொல்லு. அந்த பொண்ணு வந்து அவ வாயாலே உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லட்டும். அப்ப இவங்க உன்ன நம்புவாங்கல்ல. நீ ஃபோன் பண்ற. சொல்லுங்க. இப்ப ரஞ்சனி வந்துருவா. உண்மை என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இங்கதான் நிறுத்துங்க. ரஞ்சனி வா, ரஞ்சனி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா, வா வா, சீக்கிரம் வா. பாதுகாப்பான ஒரு இடம் வேணும், உனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் சொல்லி நீ நானும் புருஷன் மட்டும் ஏமாத்தி தானே அந்த வீடு எடுத்தோம். ஹவுஸ் ஓனர் நம்ப வைக்கிறதுக்காக தானே நம்ம ரெண்டு பேரும் போட்டோ எடுத்தோம். அந்த உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லு. என்னோட வைஃப் ரேவதி, இவகிட்ட அந்த உண்மையை சொல்லு. இவங்க தான் உங்க பொண்டாட்டினா அப்ப நான் யாரு? என்ன ரஞ்சனி, ஏன் இப்படி பேசுற? நீ என் ஃப்ரெண்டு ரவியோட மாமா பொண்ணு. நீ எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் உனக்கு அண்ணா மாதிரி. என்ன அண்ணன் தானே கூப்பிட்டுட்டு இருந்த? என்னது தங்கச்சி மாதிரியா? தாலி கட்டின பொண்டாட்டிய தங்கச்சின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? இவ பொண்டாட்டினா நான் வப்பாட்டியா? உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னதும் நம்மளை பத்தின உண்மைகளை சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா என் தலையில இப்படி கள்ள தூக்கி போடுறீங்க.
என்ன ரஞ்சினி, என்னென்னமோ சொல்ற, ஏன் இப்படி மாறிட்ட? உண்மையை சொல்லு ரஞ்சினி. உண்மையை சொல்றேன், நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அதானே உண்மை? என்ன வீடு எடுத்து தங்க வச்சு நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு சாட்சியா? என் வயித்துல ஒரு வாரிசு வளருது அதுதானே உண்மை? கூடிய சீக்கிரமே உங்க வீட்டுல சொல்லி சேர்த்துக்கிறேன்னு சொன்னீங்களே அதுதானே உண்மை? என்னடி எங்க வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? ஏன் புள்ள என்னடானா உன்ன தங்கச்சி மாதிரிங்கறா? நீ என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் என்னோட வாழ்க்கை பறிபோனத பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா இன்னும் உங்க புள்ளைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நானே இவர காலேஜ் படிக்கும் போதில இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தோம். தினம் பஸ்ல வரும்போதும் போம்போதும் என்ன பார்த்து என் மனசுல ஆசைய வளர்த்து திருட்டு தனமா தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. வரும்போதும் போம்போதும் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அடி பாவி, ஏன்டி எம்எல்ஏ இப்படி அவமானமா பழி சொல்ற? உம்மேல பரிதாபப்பட்டு உதவி பண்ணதுக்கு கிடைக்கிற தண்டனை அது? நான் எப்படி உங்க கிட்ட திருட்டு தனமா தாலி கட்டினேன்? இது நீங்க கட்ட தாலி தானே? கல்யாணத்துக்கு எந்த கோயிலி அனுமதி கிடைக்கலன்னு வழியில இருக்கிற புள்ளையார் முன்னாடி வச்சு இந்த தாலிய நீங்க தானே கட்டினீங்க? இல்ல, இவ போய் சொல்றான், யாருக்காகவோ எதுக்காகவோ நாடகம் ஆடுறான். இவ சொல்றத யாரும் நம்பாதீங்க, யாரும் நம்பாதீங்க. இவ சொல்றத இவ சொல்ற நேத்து இவ வந்தா எல்லா உண்மையும் வெளியே வரும். நீ தானே சொன்ன? இப்ப நீ எதிர்பார்க்காத உண்மை வெளியே வந்தோடனே இதெல்லாம் போய் நம்பாதீங்கன்னு சொல்ற. இனிமே நீ சொல்றத நம்பறதுக்கு நான் உன்னை முட்டாள் கிடையாது. உங்க பிள்ளையோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அம்மாடி ரேவதி, அவசரப்படாதம்மா. அந்த பொண்ணு ஏதோ போய் சொல்லி நாடகம் ஆடுறான்னு வாசுதான் சொல்றான்ல, கொஞ்சம் பொறுமையா இருமா, தீர விசாரிப்போம். இதுக்கு மேல என்னமா பொறுமையா இருக்கிறது? எனக்கு கூட இது வரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, இப்ப சுத்தமா போயிடுச்சு. அட பாவி, அம்மா அப்பாவை எதிர்த்துக்கிட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தானே? என்ன பண்ணாலும் கேட்க நாதி இல்லைன்னு தானே இப்படி பண்ணிருக்க? பெத்த வயிறு பத்து எரியுதுடா. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, கடவுள் இருக்கா, நீ நல்லாவே இருக்க மாட்ட. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து துடிக்கிறதுக்காகவா நீ ரத்தம் கொடுத்த? அப்படியே விட்டுருந்தா நிம்மதியா போய் சேர்ந்திருப்பல்ல? அம்மா, இன்னும் ஏன் பேசிட்டு இருக்க? அப்பா, இனிமே இவனோட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் தயாரா இல்ல. உங்களை எதிர்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் நல்லா பாடம் கத்துக்கிட்டேன். பெத்தவங்க மனசு நொந்தா வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. எனக்கு இதுல இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க. உடனே டைவர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற, கொஞ்சம் பொறுமையா இருமா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு துரோகம் பண்ணவன் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உங்க புள்ள திருடனு தெரிஞ்ச உடனே அவனை தூக்கி போட்டுட்டு தனியா வாழணும்னு போனவனா? ஆனா செல்வம் மாமா தான் என்ன தேடி வந்து காதல்ல ஜெயிச்ச நீ வாழ்க்கையில தோத்துற கூடாது, அவனை திருத்தி பொறுப்பானவனா மாத்தன்னு புத்திமதி சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. தப்பு பண்ணா திருத்தலாம் மன்னிக்கலாம், ஆனா உங்க புள்ள எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கா? என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அப்பா வாங்க போலாம். நான் நியாயம் கேட்கலான்னு தான் வந்தேன், ஆனா என் பொண்ணு தெளிவா முடிவெடுத்துட்டா. இப்ப நான் அமைதியா போறேன். சமரசம் சமாதானம்னு யாரும் என் வீட்டு வாசப்படியை மிதிச்சீங்க, பழைய ராஜசேகரை பார்க்க வேண்டி வரும். வக்கீல் நோட்டீஸ் வரும், கோர்ட்ல சந்திக்கலாம்.
இங்க என்ன நடந்துருக்குன்னு எனக்கு தெரியும். தயவு செய்து உள்ள வாங்க பேசலாம். இனிமே பேசறதுக்கு என்னப்பா இருக்கு? எது வரதாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். வாங்க. அவசரப்படாதீங்க. இது உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, உள்ள வாங்க. மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னீங்கடா இந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் வாசுவோட வாழ வந்தேன். ஆனா வாசுவுக்கு தகுதி இல்ல நிரூபிச்சிட்டா. நீங்க வழி விடுங்க. அவசரப்படாத ரேவதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு நல்லவனை கூட குற்றவாளியாக்கிடும். அதுக்காக வாசு எந்த தப்பும் செய்யலன்னு நான் சொல்ல. இப்போ எந்த தப்பும் செய்யாம குற்றவாளியா நின்னுட்டு இருக்கான். அவன் நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக தான் உன்னை உள்ள வர சொல்றான். நானே தேடி வந்து இந்த பிரச்சனைக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டப்போ என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப வலிய வந்து சொல்றீங்கன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கும். வாமா வாங்க வாங்க. இந்த பொண்ணுக்கும் வாசுக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்றது எல்லாமே போய்